கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழப்போரின் உடலை அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுகாட்டுக்கு எடுத்து செல்ல தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 20,000 ரூபாய் வரை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சில மருத்துவர்களும் ஊழியர்களும் உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்க உள்நோயாளி அட்மிட் ஆகும் போது அது சில பேர் இறந்து போயிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் முன்னாலேயே இந்த தனியார் ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறைய இருக்குது, 100க்கும் மேற்பட்ட வண்டிகள் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலே பணிபுரியும் ஊழியர்கள் வந்து ஏஜெண்ட்டாக பயன்படுத்தி ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு இவங்களுக்கு உடனே தகவல் கொடுத்தோடனே உடனே இவங்க 10 பேர் வந்துடுறான், உள்ளே வந்து பொழுது பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், நாங்கள் எரிச்சிட்றோம் கொண்டு போய், நீங்களாம் தொடாதீங்க, 20,000 ரூபா கொடுங்க, ஃபஸ்ட்டு 10,000 அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பணத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு அப்புறம் ஒரு 10,000 பிடுங்குறான். 20,000 ரூபாங்க பாவம். அங்கே வர்றவங்க நோயாளிங்க ஏழைங்க தான் வராங்கப்பா, உண்மையிலே ஏழைங்க அழுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சில அரசு டாக்டர்களுக்கு வந்து இது உடந்த அவங்களுக்கு இந்த பணம் பங்கு போகுது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி டீன் முத்துசெல்வனை தொடர்பு கொண்டு கேட்ட போது இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.